பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 18, இறை வார்த்தை 30. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. ஆண்டவரின் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய இளங்காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. இளம் காலையிலே எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரை ஜெபிக்க கொடுத்த அந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ள கதவை தட்டி எங்களுடைய உள்ளத்தை திறந்து உமது வார்த்தைகளை பதிய வைத்து உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை பழக்கி வைக்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையிலே உமை தேடும் பொழுது உமை கண்டடைந்து ஆண்டவரே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறவரே உமை துதிக்கிறோம் அப்பாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை உமது பாதம் அமர்ந்து கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் கொடுக்கிறவரே உமை துதிக்கிறேன் அப்பாம். தகப்பனே, உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் வெறும் கையாய் விட்டுவிடாதபடி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஆற்றல் குன்றியவர்களுக்கு ஆற்றல் கொடுத்து, பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து, இழந்து போனவர்களுக்கு இழப்பின் நடுவில் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்து, ஆண்டவரே அமைதியும் ஆற்றலையும் இழந்தவர்களுக்கு சமாதானத்தையும் அமைதியும் ஆற்றலையும் கொடுக்கிறவரே உமை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நிறைவான வழியின் வழியாக நீர் எங்களை அழைத்து செல்லுகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறை குறைவானவற்றை நீர் எடுத்து மாற்றுகின்றீர். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நிறைவான பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அறை குறைவானது மறைந்து போகும் என்று சொல்லி ஆண்டவரே அறை குறைவான எங்களுடைய வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையாய் மாற்றிக் கொடுக்கிறவரே உமை துதிக்கிறோம் அப்பா. தந்தையே, இந்த நாளிலும் தகப்பனே உமது ஆற்றல் மகிமைப்படுவதாக, உமது வல்லமை மகிமைப்படுவதாக, உமது பெயர் எங்கும் போற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீர் செய்த மகத்தான காரியத்திற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறவரே உமை துதிக்கிறோம் அப்பாம். அப்ரஹாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம், ஈசாக்கின் தெய்வமே உமை துதிக்கின்றோம், யாக்கோப்பின் தெய்வமே உமை துதிக்கின்றேன். அன்னாளின் கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தவரே உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, ரூத்துவுக்கு போவாஸ்கண்களில் தயவு கிடைக்க பண்ணவரே உமை துதிக்கிறேன் அப்பாம். இஸ்ரேவேல் மக்களை வழிநடத்திய என் அன்பு தெய்வமே உமை துதிக்கிறேன். செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உமை துதிக்கின்றேன். இரவு நேரத்திலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தியவரே உமை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளில் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடையும் கொடுக்கிறவரே உமை துதிக்கின்றோம். நோய் நொடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே உமை துதிக்கின்றோம். எவ்வளவோ பெரிய திட்டங்களை சாத்தான் எங்களுக்கு எதிராக போட்ட நேரத்திலும் கூட ஆண்டவரே சாத்தானுடைய பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு எதிராக, யாக்கோப்புக்கு எதிராக மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை என்று சொல்லி எங்கள் குடும்பத்திற்கு எதிராக செய்த அனைத்து சாத்தானின் தந்திரங்களையும் அசுத்த ஆவின் செயல்களையும் ஆண்டவரே பிரிவினையின் ஆவிகளையும் விபச்சாரத்தின் ஆவிகளையும் குடிவரின் ஆவிகளையும் எடுத்து மாற்றியவரே உமை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே உமை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறவரே உமை துதிக்கிறோம் அப்பா. தந்தையே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இதோ நான் பாவம் செய்து விட்டேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நீர் தூய்மைப்படுத்த வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உம்முடைய வழி நிறைவானது என்று எங்களுக்கு சொல்லி இருக்கின்றீர். அறை குறைவான செயல்களை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பாம். உமது வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவனவே என்பது நாங்கள் விசுவாச
விசுவாசிக்கின்றோம். நம்பிக்கைக்குரிய உமது வார்த்தைகளை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை தேடி ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளோம். சுவாமி ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எங்களை பாதுகாக்கும் கேடகமாக இருக்கின்றீர், கேடயமாய் இருக்கின்றீர், வழி நடத்த ஒளியாய் கடந்து வருகின்றீர், நல்ல ஒரு விளக்காய் இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து மாற்றி, அந்தகார சக்திகளை எடுத்து மாற்றி, அபிஷேகிக்கும் பரிசுத்தாவின் வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி உமது வார்த்தைகள் ஆண்டவரே, வாக்குறுதிகள் எல்லாவற்றிலும் கலப்பு இருப்பது இல்லை. திருப்பாடல்கள் 12:6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், மண் உலையில் தூய்மைப்படுத்தப்பட்ட வெள்ளியை போன்றவை, 7 புடமிடப்பட்டவை என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, எவ்வாறு ஒரு தங்கம் தூய்மையாக்கப்படுகின்றதோ, ஒரு வெள்ளி தூய்மையாக்கப்படுகின்றதோ, அதே போல் நீர் புடமிடுகின்றீர் எங்களை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வழிகளை ஆய்ந்து அறிகின்றீர், எங்களுடைய செயல்களை ஆய்ந்து அறிகின்றீர், எங்களுடைய சிந்தனைகளை ஆய்ந்து அறிகின்றீர், எங்களுடைய மனப்பக்குவத்தை நீர் ஆய்ந்து அறிகின்றீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் கடினப்படுத்தி இருந்தோம் என்றால், எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்து மாற்றி சதையிலான உமது இதயத்தை எங்களுக்கு தரும்படியாக உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, களப்பற்ற வாக்குறுதிகளை இந்த உலகத்தில் நாங்கள் கேட்டு இருக்கின்றோம். மனிதர் மீது நம்பிக்கை வைத்த பொழுது தகப்பனே, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் களப்படமானது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் களப்படம் உண்டு. ஒரு பொருளில் களப்படம் இருப்பதை போல் மனிதனுடைய வார்த்தைகளில் பரிசுத்தம் இல்லை. ஆண்டவரே, 2 அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை நாங்களும் பேசியிருக்கின்றோம், மற்றவர்களும் பேச நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுக்கு துணையாய் வந்து ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆய்ந்து அறிந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இரவும் பகலும் எங்களை கண் விழித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர். நாங்கள் வெளியிலே செல்லும் பொழுதும் உள்ளே கடந்து வரும் பொழுதும் எங்களுக்கு பாதுகாக்கும் கேடயமாய் இருக்கின்றீரே சுவாமி. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் நீர் உமது பிள்ளைகளாகிய எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறவரே, உமை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பாம் தகப்பனே, நிறைவான உமது வழியை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து உம்மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாள் உமை தேடக்கூடிய அன்பு உள்ளங்களாய் எங்களை மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே, உமை போல் இருக்கவும் உமது வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவரே, உம்மை போல் வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உமது பரிசுத்தம் நிறைந்திருக்கும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கின்றேன். தகப்பனே, அதிகாலையில் எழுந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் ஒவ்வொருவரும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாமி, எந்த கருத்துக்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகாலையில் உமை தேடி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுடைய கருத்து நீர் கூர்ந்து கவனித்து அவற்றை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, அவர்களுக்குள் ஜெபாவியை கொடுப்பீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய கேட்கக்கூடிய நல்ல ஒரு ஆற்றலையும் வல்லமையும் மனப்பக்குவத்தையும் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, அநேக மனைவிமார்கள் தன்னுடைய கணவரை குறித்த கவலையில் இருக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய கணவர் குடிக்கு அடிமையாய் இருக்கிறாரே, என்னுடைய கணவரிடம் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லையே, என்னுடைய கணவருக்கு மாது பழக்கம் இருக்கின்றதே என்று சொல்லி ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய கணவருக்காக ஜபிக்கக்கூடிய இந்த மனைவியினுடைய ஜபத்தை கேட்பீராக. மனைவிமார்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரே அவர்களுடைய குரலை கேட்டு கடந்து வந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இமை நோக்கி ஜபிக்கிறேன். சுவாமி, தூயாதி தூயவராய் இருக்கிறவரே, நீர் இந்த பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்பீராக, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் காண்பீராக. ஆண்டவரே, அவர்களோடு கடந்து வந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறைந்து ஆண்டவரே தன்னுடைய கணவருடைய வாழ்க்கையை மாற்றம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய குடும்பங்களில் மாற்றத்தை கொடுக்க வேண்டுமா என்று நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் அவர்களுக்கும் நீரே அடைக்கலமும் கேடயமாய் இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தகப்பனே, அதிகாலையிலே பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றீர், பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிறைவான வழியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களை கின்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாயோ, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உமது மகனுடைய பாதத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டும் உமது மகனை போல வாழக்கூடிய மனப்பக்குவத்தையும் ஆற்றலையும் பெற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.